மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் அணக்கிணங்க வருங்கால தமிழகத்தின் வரலாற்று நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆதரவோடும் பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்க சொல்லி மத்திய மாநில அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று கடலூர் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பண்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய மாநில அரசுகள் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை சீரழித்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இன்று தமிழக மக்களும் இந்திய மக்களும் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறார்கள். இதன் தாக்கம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிமுகவையும் மத்தியில் ஆறுகின்ற பிஜேபி அரசையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் இன்று தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்று தமிழகத்தை ஆளுவதற்கு ஒரு தகுதியான முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி அவர்களை இன்று மக்கள் ஆதரிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக அனைத்து பிரச்சனை எந்தெந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்று தமிழகத்தில் முதலில் கையில் எடுத்து தமிழக மக்களுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதன் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். டீசல் பெட்ரோல் விலை குறைக்கவில்லை என்றால் மீண்டும் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.